Hey guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஈஸியா வந்து நம்ம டார்க் சர்க்கிள்ஸை எப்படி வந்து ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் இந்த ஹோம் ரெமெடி வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா சீரியஸ்லி 1 month உங்க டார்க்னஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். நீங்க ரெகுலரா ட்ரை பண்ணும் போது கண்டிப்பா இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். சோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து டார்க்னஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என் கூட கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த டார்க் சர்க்கிள்ஸ் ஹோம் ரெமெடி வந்து ட்ரை பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு போட்டோ எடுத்து வச்சுட்டு நீங்க ஒரு 30 நாள் கழிச்சு நீங்க 30 நாள் வந்து யூஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு போட்டோ எடுத்து பாருங்க. கண்டிப்பா வந்து ரிசல்ட் தெரியும். சீரியஸ்லி உள்ள வந்து போகல அப்படின்னாலும் கண்டிப்பா ஒரு டார்க்னஸ் உங்களுக்கு ஒரு டார்க்னஸ் இருக்கும். அந்த டார்க்னஸ்ல இருந்து கண்டிப்பா வந்து கொஞ்சமாவது வந்து ரெடியூஸ் ஆகும். சோ கண்டிப்பா இது வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். அண்ட் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிபிகேஷன் ஆகும். நீங்களும் மறக்காம நம்ம வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா நமக்கு ஸ்கின் கேர் ஹேர் கேர் அண்ட் ஃபேஷன் ஃபிட்னஸ் இந்த மாதிரி பேஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகம். சோ உங்களுக்கும் அதுல ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் ரெகுலரா வீடியோஸ் வரும். ஓகே, இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஹாஃப் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். பாதி உருளைக்கிழங்கே வந்து இதுக்கு போதும். இப்போ இதோட மேல் தோல் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிடலாம். பேசிக்காக உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் டெய்லி வந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அதை ஸ்லைஸாக ரவுண்டாக வந்து கட் பண்ணி டெய்லியும் மார்னிங் இல்லைனா ஈவினிங் வந்து கண்ணில் வந்து வச்சுட்டு வந்தீங்கன்னா சீரியஸ்லி வந்து உங்களுக்கு டார்க்னஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஆக்சுவலி அதிகமாக வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஏஜ்டு பர்சன் மாதிரி தெரியும். ஸோ வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து அதை உடனே வந்து க்யூர் பண்ணிடணும். அப்படி இல்லைனா வந்து ரொம்ப வந்து அது அதிகமாகி அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஓகே, இதை நெக்ஸ்ட் வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு வந்து கிரைண்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அரைச்சி முடிச்சாச்சு. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிருங்க. நெக்ஸ்ட் இதை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதோட ஜூஸ் மட்டும்தான் நமக்கு வேணும். ஸோ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு வடிகட்டி வச்சு நீங்கள் இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே, வடி கட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு ஒரு ஜூஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம இது கூட என்ன சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே நம்மளோட டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ரெண்டையும் வந்து நம்ம சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நம்ம கண்ணில் அப்ளை பண்ணும்போது நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இது ரெண்டையும் நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் பெஸ்ட் மெத்தட் நான் என்ன சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா காட்டன் பேட் இருக்கும், ரவுண்டாக இருக்கும், அதை வந்து நீங்கள் இதில் ஃபுல்லாக வந்து டிப் பண்ணிடுங்க. டிப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அந்த 2 காட்டன் பேடையும் எடுத்து நம்மளோட ஐயில் வச்சுக்கலாம், கண்ணில் வச்சுக்கலாம். அதை வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாமே வந்து நம்மளோட கண்ணுக்குள்ளே இறங்கி அது வந்து நம்மளோட டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். காட்டன் பேட் இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக ஒரு துணி, ஏதாவது உங்கள் வீட்டில் துணி இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் ரவுண்டாக வந்து கட் பண்ணி நல்லா இஞ்சிற துணியை எடுத்துக்கோங்க. நல்லா இஞ்சிற துணியை எடுத்து நல்லா கட் பண்ணி கொஞ்சம் நேரம் அதில் வந்து டிப் பண்ணிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்ணில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கண்ணை துடைக்கணும். கண்ணை துடைக்கும் போது அதை வந்து ரொம்ப அழுத்தி துடைக்கக்கூடாது, ஒத்தி ஒத்தி தான் எடுக்கணும். நம்ம கண்ணை வந்து ரொம்ப அழுத்தி துடைக்கவும் கூடாது, ரொம்ப அழுத்தி வந்து தேய்க்கவும் கூடாது. அப்படி பண்ணும்போது நமக்கு டார்க்னஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை இப்படி தான் வந்து யூஸ் பண்ணணும். தொடர்ந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டார்க்னஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். கண்டினியூஸாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணிங்கன்னா 15 to 20 டேஸில் உங்கள் டார்க்னஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணிவிட்டு என்னோட கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.